بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الامور محدثاتها كل محدثه بدعه كل بدعه ضلاله وكل ضلاله في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அப்படி நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு வக்கஃபாத் சூரா காஃப். காஃப் என்ற அத்தியாயத்தினுடைய சில செய்திகளை, சில வசனத்தினுடைய விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். காரணம் என்ன ஒன்று சொன்னால், இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காஃப் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா இன்றைக்கி சிலருக்கு வந்து காஃபா கஹுஃபாங்கிற குழப்பத்திலே இருக்கிறாங்க. கஹுஃப் என்பது வேறு, காஃப் என்பது எழுத்து, ஒரே ஒரு எழுத்து. காஃப் என்று சொல்லக்கூடிய சுருட்டி எழுதப்பட்டு இரண்டு புள்ளிகள் வைக்கப்பட்டு அடித்துண்டையிலிருந்து உச்சரிக்கக்கூடிய எந்த ஒரு மொழியிலும் ஒத்துப்போகாத ஒரு எழுத்து காஃப். அதுதான் இன்றைய தலைப்பினுடைய பாடமாக இருக்கிறது. இந்த காஃப் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தை இறைத்தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மெம்பர்களே ஓதியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை வந்து ஹதீஸில் பார்க்குறோம். முஸ்லீம் என்ற ஹதீஸ் கரணங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உம்மு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா காஃப் என்ற அந்த அத்தியாயத்தை ஹுத்பாவில் ஓதுவார்கள். அவர்களுடைய அந்த ஓதுதல் எந்த வாயிலிருந்து வந்ததோ அந்த வாயின் வழியாகவே கேட்டு நான் அந்த அத்தியாயத்தை மனனம் செய்து கொண்டேன் என்று அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தியாயத்தை ஏன் இவ்வளவு வலுவானதாக பல கட்டங்களில் ஜும்மாவுடைய அந்த உரையில், ஜும்மாவுடைய ஹுத்பாவிலே சொல்வதற்கான காரணம் என்ன ஒன்று சொன்னால், அகீதா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கொள்கை பிரகடனம் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் முழுமையாக ஆணித்தரமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவம், ஓரிரு கொள்கை, அதேபோல் விதி, மன்னரை, அதிலிருந்து எழுப்பப்படுதல், விசாரணை போன்ற எல்லாமே அல்லாவை பற்றி, யாரெல்லாம் தப்பும் தவறுமாக நாளை மறுமை என்பதை நம்பாத மக்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு புரிய வைக்கும்படியாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கியிருக்கிறான். அதன் காரணமாக
அல்லாஹுவை என்னவோ இறைத்தூதர்கள் இதை அதிகமாக ஓதியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. 45 அத்தியாயங்கள் கொண்ட இந்த காஃப் என்ற அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் தொடங்கும் பொழுதே காஃப் என்று தான் தொடங்குகிறான். இப்போ இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டதான், எழுத்துக்களை கொண்டு துவங்குவது இந்த சூறாவுக்கு புதிதல்ல. எத்தனையோ சூறாக்களை தனி எழுத்துக்களாக, கூட்டு எழுத்துக்களாக, வெறும் எழுத்துக்களாகவே அல்லாஹ் திருமறை குரானுடைய சூறாவுடைய தொடக்கத்தை வந்து அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஹா மீம் என்று வைத்திருக்கிறான், அலிஃப்லாம் ராங்கிறான், அலிஃப்லாம் மீம் அப்படிங்கிறான், அலிஃப்லாம் மீம் சாதுங்கிறான். தனி எழுத்தாக காஃப் நூன் சுவாத் தனி எழுத்தாகவே சொல்லக்கூடிய அந்த அத்தியாயங்கள் துவங்கக்கூடிய அத்தியாயங்களை எல்லாம் பார்க்குறோம். அப்போ இது யாரிடத்திலும் விமர்சனத்துக்குரியதாக ஆகலை. காஃப் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன இருக்கிறது அதில், அதில் ஒன்றுமே தெளிவில்லையே. அப்போ குர்ஆன் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து புரிய வைக்கும்னு சொல்லுதே, இந்த வசனத்திற்கு இந்த எழுத்திற்கு புரியக்கூடிய தன்மை எங்களுக்கு இல்லையே, எனவே இதை வைத்தே நாங்கள் பொய்யாக்கலாம் என்று சொல்லி யாரும் பொய்யாக்கலை. ஏன்னா இது வந்து அரபு பேசக்கூடிய அந்த மக்களுடைய வழக்கத்தினுடைய ஒரு ஸ்டைலாக இருந்திருக்கிறது. அப்படித்தான் வரலாறு பதிவு செய்கிறது. இப்படியெல்லாம் துவங்குவார்கள், ஒரு செய்தியை சொல்லி தொடங்குகின்ற பொழுது இப்படியெல்லாம் தொடங்கக்கூடியதாக அவருடைய வழக்கு இருந்தது. அட்டன்ஷன் சொல்லியோ அல்லது ஹலோ அப்படிங்கிற மாதிரி, ஹலோங்கிறதுக்கு எதாவது மீனிங் இருக்காண்டா, மீனிங் கிடையாது. ஹலோங்கிறதுக்கு யாராவது எதாவது அர்த்தம் சொல்ல முடியுமான்னு அர்த்தம் சொல்ல முடியாது. அது இங்கேருந்து ஹலோ 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 தான், காது விழுகுதா காது விழுகுதான்னு கேட்டுகிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு இந்த வரைக்கும் யாரும் சில பொருள் சொல்லுவோம், எஸ் அப்படின்னா ஆம் அப்படின்னு பொருள் சொல்லுவோம், நோண்டவனே இல்லைன்னு பொருள் சொல்லுவோம். அளவுக்கு வந்து யார் இந்த வரைக்கும் பொருள் சொன்னதாக எனக்கு தெரியல, இருந்தால் சொல்லுங்கள், ஜும்மா முடிஞ்சு தெரிஞ்சுக்கிறேன். அப்போ சில வழக்க சொல்லுகள் அப்படியெல்லாம் இருக்கும். அந்த அடிப்படையில் எல்லாம் ஆரம்பித்தான். அதை வந்து இன்ன வரைக்கும் யாரும் வந்து எதிர்க்கலை, இன்ன வரைக்கும் எல்லாருமே ஏற்றுக்கொண்டு அந்த குர்ஆனுடைய சவாலை எதிர்கொள்ள முடியலை அப்படிங்கிற தோல்வியோடு தான் உலகத்தில் எல்லாரும் இந்த மொழியில் மிக பாண்டித்துவம் அடைந்து கொண்டு கூட இன்றைக்கும் இருக்கிறார்கள், அன்றைக்கும் இருந்தார்கள், இனியும் இருப்பார்கள். ஏன்னா மொழியுடைய புலமை என்பது ஒரு காலத்தோடு அழிவதல்ல, அது அழியும் எப்படி சொன்னால் அதனுடைய அடிச்சுவடுகள் இல்லாத போது அழியும். ஹிப்ரு மொழியெல்லாம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே போல் சில மொழிகள் வந்து காலப்போக்கில் அழியும், ஆனால் அரபியை பொறுத்தவரை அதில் அழியாத ஒரு மொழியாக தேர்வு செய்திருப்பது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. கயாமத்தில் வந்து கூட குர்ஆனை ஓதுங்கள் என்று சொல்லும் பொழுது ஓதக்கூடிய ஒரு மொழியாக கயாமத்து வரை இந்த அரபு மொழி வரக்கூடியதாக இந்த அதனால் இது வந்து நாம் அழியும் அப்படிங்கிற சந்தேகத்திற்கு இடத்துக்கே இடமில்லை. அல்லாஹ் அழியாத ஒரு மொழியாக என்ன செஞ்சுருக்கிறான், இந்த ஒரு மொழியை வந்து அல்லாஹ் வச்சுருக்கிறான். அதனால் எவ்வளோ பெரிய பாண்டித்துவம் பெற்றவர்களாக இருந்தாலும் அதற்கு எதிரான ஒரு குரலை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. தோல்வி அப்படிங்கிறத வாயில் சொல்லாமல் அவருடைய வாழ்க்கை பயணம், இதுநாள் வரைக்கும் சென்ற பயணங்கள், இனியும் செல்லக்கூடிய பயணங்கள் தோல்வி. இந்த குர்ஆனுக்கு எதிராக ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு வசனம். இப்போ நூனுங்கிறது ஒரு வசனம், சாதுங்கிறது ஒரு வசனம், காஃபுங்கிறது ஒரு வசனம். இந்த ஒரு வசனத்தை கொண்டு வந்து நிப்பாட்டானாக்கு கேள்வி பண்ணிச்சிருப்பாங்க. அவன் சவாலை ஏற்றுக்கிட்டு கொண்டு வந்து வெறுமனே வந்து ஹா அப்படிங்கிறான்னு வச்சுக்கோங்க, அல்லது பாங்கிறான்னு வச்சுக்கிடுங்க, நான் ஒரு ஆயத்தை கொண்டு வந்துட்டு ஏன்னு சிரிப்பான் எதிரி. அவன் கூட்டாளியே சிரிப்பான். காரணம் என்னன்னு சொன்னால், சே அதுக்கடுத்து என்னடா சொல்ல வர்ற. அப்போ நூனுன்றவனை ஒரு கம்பீரமாக சொல்கிறான், வல் குர்ஆனில் மஜீத், வார்த்தை பார்த்தீங்கன்னா வட்டி சாத் வல் குர்ஆன் இது திக்ர் நூன் வல் கலம் சுபஹானல்லாஹ். அதான் அவரோட கம்பீரம். இது போல் எவனும் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது. அதனால் அவன் வந்து தோற்று போய்விட்டான், அந்த தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் நீ உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் இந்த சூராவை தனி எழுத்தாக துவங்கி பல்வேறு செய்திகளை வந்து அல்லாஹ் சொல்கிறான். அதில் 1-5 வரைக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தி மக்கத்து குறிப்பாக முஷ்ரிக்கீன்கள் இறை மறுப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பு. அவர்கள் எந்த சந்தேகம் கொண்டார்களோ அந்த சந்தேகத்திற்கான பதிலாக தீர்வாக அந்த வசனத்தை வந்து சாதிச்சிருக்கிறான். அப்போ வல் குர்ஆனில் மஜீத், கண்ணியம் வாய்ந்த அந்த குர்ஆன் மீது சத்தியமாக. ஏன்னா ரப்பு வந்து நமக்கு அல்லாஹ்வுடைய தூதன் மூலம் கட்டளை போட்டிருக்கானா, ரப்பு மீது தான் வந்து சத்தியம் பண்ணணும். வேறு யார் மீது சத்தியம் பண்ணால் சிறுக்கு வச்சுருவோம். மண் ஹலஃபி கயிறில்லாகி பக்கத்து அஷ்ரக, தாய் மீது சத்தியம் போட்டாலும் சரி, தாரத்தின் மீது போட்டாலும் சரி, புல்லு மீது போட்டாலும் சரி, குர்ஆன் மீது சத்தியம்னு சொன்னால் கூட சிறுக்கு வந்துடும். அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் பண்ண, ஆனால் குர்ஆனை கொடுத்தவன் மீது அப்படிங்கிறது வேற, அது ரப்பை தான் குறிக்கும். காபாவின் மீது சத்தியமாக அப்பையும் சிறுக்கு வந்துடும், முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால்
ரப்பு பல்வேறு பொருள்கள் மீது அல்லாஹ் வந்து சத்தியம் செய்கிறான், அதனுடைய முக்கியத்தை கணப்பரிமாணத்தை விளக்க விரும்புகிறான். அப்போ இந்த இடத்துல குர்ஆன் என்பது சாதாரண ஒன்றல்ல, அது மிகப்பெரிய ஒன்றாக, ஒரு கண்ணியம் வாய்ந்ததாக, புகழுக்குரியதாக அதை நம்ம வச்சுருக்கிறோம் என்று அதனுடைய சத்திய முழக்கத்தை வந்து அல்லாஹ் முழக்கிவிட்டு பல் அஜிபு அஞ்சாகும் முந்திரும் மின்ஹும் ஃபகாலல் காஃபிரூன ஹாதா ஷைஉன் அஜீப். காஃபிர்கள் இறைமறுப்பாளர்கள் என்ன சொன்னாங்க, அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து அல்லாஹ் விவரிக்கிறான். பல் அஜிபு அஞ்சாகும் முந்திரும் மின்ஹும், அவர்களிலிருந்தே எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு இறை தூதர் வந்த பிறகு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், இன்னும் சொன்னார்கள் ஃபகாலல் காஃபிரூன காஃபிரூன்கள் சொல்லார்கள் ஹாதா ஷைஉன் அஜீப், இது வந்து ஆச்சரியம் தரத்தக்க விஷயமா இருக்குது, இவர் சொல்றது போன ஒரு வித்தியாசமா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்வியை வச்சா, இதா மித்தனா வக்குன்னா துராபா தாலிக்க ரஜு ரொம்ப ஐது. என்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கிய வேதம் வந்து நாம் இறந்த பிறகு உயிர்ப்பிக்கப்படுவோம், வக்குன்னா துராபா நாங்கள் மண்ணோடு மண்ணாக ஆற பிறகு நாம் திரும்ப உயிர் கொடுக்கப்படுவோம் என்று சொல்கிறார்களே, இது அவங்க வந்து மறுக்கும் விதமாக அவருடைய வார்த்தை வந்து அமைஞ்சிச்சு. தாலிக்க ரஜுவும் பழையுது, ரொம்ப இது தூரமான மீளுதல், இதெல்லாம் சாத்தியமே இல்லை, அழிஞ்சு போயிட்டான், மண்ணில் போனால் மண்ணாகவே போயிட்டான். அப்படி போன பிறகு அவனுடைய அந்த நிலைமை எப்படி திரும்ப கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வினாவை வச்சாங்க. அல்லாஹ் பாருங்க, அடுத்து அந்த வினாவுக்கு அல்லாஹ் இங்கே பதில் சொல்லலை, வேறு இடத்துல பதில் சொல்கிறான், இங்கே ஒரு வித்தியாசமாக சொல்கிறான், அப்படி புல் இருக்குது அல்லாஹ்வுடைய அந்த பதிலை, கத அலிம்னா மா தன்குசுல்லாரல் மின்ஹும் வைந்தனா கிதாபுன் ஹஃபீர். கத அலிம்னா நாம் அறிந்திருக்கிறோம், மா தன்குசுல்லாரல் பூமி குறைவதை நாம் அறிந்திருக்கிறோம்ங்கிறான். இது சாதாரண கிளாஸாக இருந்தால் இவங்கள்ட்ட விளக்கம் கேட்கலாம், பூமி குறைவதை நாம் அறிந்திருக்கிறோம், வைந்தனா கிதாபுன் ஹஃபீர், நம்மிடத்திலே பாதுகாப்பான ஏடு இருக்கிறது, எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். கேட்டது அவர்களுடைய சந்தேகம் என்னன்னா, நாம மண்ணோடு மண்ணா போயிடுவோம், அதுக்கு பின்னாடி எப்படி எழுப்பப்படுவோம் அப்படிங்கிறதுக்கான கேள்வி. ஆனால் அல்லாஹ் சொல்றது, பூமியை நீங்கள் குறைத்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும், அதே போல நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் அந்த ஏட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான், பல் கதபு பில் ஹக்கி லம்மா ஜாஹும் ஃபஹும் ஃபீ அம்ரின் மரீஜ். அவர்களுக்கு சத்தியம் வந்த பிறகு அவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அந்த ஐந்தாவது வசனத்தை சொல்லி முடிக்கிறான். அப்போ பூமி வந்து குறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறான், இதை குறைக்கிறது யாருப்பா, பூமியை குறைக்கிறது யாரு, நாம் தான் குறைச்சிக்கிட்டு இருக்கிறோம். சரி எப்படிங்க குறைக்கிறீங்க, பூமியிலேருந்து வருதில்ல அரிசி, வருதில்ல திங்கிறீங்கல்ல, அப்போ அந்த அரிசியை பூமி வந்து வெளியில் கக்குதில்ல, அது ஒரு சத்தாகவோ அதிலிருந்து ஒரு பலத்தை வந்து வெளியேற்றி அது ஒரு பலவீனமாக இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் பழங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லாமே எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த பூமி என்ன செய்யுன்னு சொன்னால் உங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அது குறைகிறது, ஆனால் அது வலுவிளக்கமான இருக்காது. ஏன்னு சொன்னால் அது பூமி வந்து இப்படி கொடுத்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆனால் இங்கே திங்க திங்க இது வந்து அந்த வெயிட்டை வந்து அப்படியே பாதுகாத்துக்கிட்டே இருக்குது. சுபஹானல்லாஹ், புரிஞ்சிருக்க நினைக்கிறேன், இதுக்கு மேலே புரிய வைக்க தெரியல. ஒரு பக்கம் வந்து அது எடுக்கிறோம் குறையுது, இன்னொரு பக்கம் குறைந்ததை ஈடுகட்டுறது எப்படின்னு சொன்னால், 5 கிலோ இருந்தோம் 50 கிலோ இருக்கிறோம், 10 கிலோ இருந்தோம் 100 கிலோ இருக்கிறோம். இது எல்லாம் எங்கேது, பூமியில் உள்ளது தின்னு தின்னு தானே, வேறு எங்கேது, பூமியில் உள்ள தண்ணியை குடிச்சு பூமியில் உள்ள விளைபொருள்களை வைத்து தானியங்களை பழங்களை வச்சு தானே சாப்பிட்டீங்க, அப்போ நீங்கள் தான் குறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த பூமியில் எதுவும் குறை ஏற்படுமானே ஏற்படாது. எவ்வளவு பூமி இருந்ததோ அந்த பூமியினுடைய அளவு குறையுமான்னு சொன்னால் குறையாது, அது அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அதிலிருந்து வரக்கூடியதை வச்சு அல்லாஹ் நமக்கு பாடம் காட்டுறான், நீ எடுக்க எடுக்க என்ன செய்யுது, தண்ணி எடுக்க எடுக்க குறையத்தானே செய்யுது. அப்போ குறைந்த தண்ணீர் இன்றைக்கு திரும்ப திரும்ப நமக்கு கிடைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா எப்படி, அது வேற்று வழியில் அது ஊற்று வழியாக வந்து கொண்டிருக்கிறது. நாம் அடிக்கக்கூடிய, நாம் கழிவாக செலுத்தக்கூடிய, நாம் வந்து குளிக்கக்கூடிய, இன்னும் எந்த வழியில் மழையிலிருந்து வரக்கூடிய அந்த நீர்கள் எல்லாம் உள்ளே போய் திரும்ப மீண்டும் ஒரு ஊற்றாக மாறி அது ஃபில்டர் பண்ணி வந்து நமக்கு மீண்டும் கொடுக்கக்கூடியதாக மாறுது. அப்போ குறைகிறது, அதை நாம் அறிகிறோம் அப்படிங்கிறோம். சரி, அதே சமயத்தில் அல்லாஹ் இவர்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் எங்கே பதில் சொல்கிறான், ஏன்னா அல்லாஹ்வுடைய அந்த நியதி, அல்லாஹ்வுடைய அந்த வசனங்களுடைய போக்கு அப்படி தான்,
எதுவுமே நேரடியாக பேச மாட்டான். சமயத்தில் இங்கே வந்து கேட்டுக்கிட்டு எங்கேயே போய் அடிப்பான். அது வந்து அவன் அறிவாளி புரிஞ்சுக்கிறனும், அவன் தேடணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ காஃப்ங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் அவங்க கேட்ட கேள்வி சொல்லிவிட்டு சூரா யாசினில் அதற்கான பதிலை சொல்கிறான். அங்கேயும் அவர்கள் இதே போல் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க? வலரபலனா மசலா, மனிதன் எனக்கு உதாரணம் காட்டுகிறான். வ நசிய ஹல்கா, அவன் படைச்சதுமே மறந்துட்டான். மனுஷன் அப்படித்தான, சமயத்தில் நாம் மறந்துடுவோம். நம்மளை மறந்துட்டு நாம் என்ன செய்வோம்? தலைகீழாக நடப்போம், தலைகீழாக பேசுவோம், புரியாத மாதிரி பேசுவோம், அல்லது வந்து அதற்கு ஏதாவது மாற்றாக பேசணுங்கிறதுக்காக பேசுவோம். அதே மாதிரி தான் மனுஷன் என்ன செய்கிறான், இவன் எப்படி இருந்தான், ஒன்றுமே இல்லாமல் இருந்தான், ஒன்றுமே இல்லாமல் இருந்து இப்போ ஒரு உருவம் இருக்குது. இப்போ இருக்கிறது தான் அழியுது இவனுடைய பார்வையில். அது முதல்ல இருந்துச்சா இல்லையானா அல்லாஹ்வுடைய பார்வையில் அது இருக்குது. ஒரு விந்துவாக இருக்கிறது, அது இந்திரிய துளியமாக இருக்கிறது, அதில் உள்ள அந்த அணுவாக இருக்கிறது, எல்லாமே அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் விதியில் இருக்குது. ஆனால் இவனுடைய பார்வையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இவனுடைய பார்வையில் இல்லாமல் இருந்து ஒன்றாக வந்து இப்படி ஒரு உருவமாக திரும்ப அழிஞ்ச பிறகு இதை உருவாக்குறது கஷ்டமா? அதுதான் சொல்கிறான், நசிய ஹல்கா, படைத்ததை மறந்துட்டான் அப்படிங்கிறான். மறந்துட்டு என்ன கேட்டான்? காலை கேட்குறான், மை யுஹியில் இதாம வஹியரமீம். அப்படியே எடுத்து ஒரு இத்து போன மக்கி போன எலும்பு எடுத்து அப்படி தேய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே மாவு மாறி கொட்டும். இப்படி ஆன இந்த எலும்பை அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவானா? அல்லாஹ் ரொம்ப ஈஸியாக சாத் அப்படி ஒரு சமயத்தில் அப்படி லைட்டாக அடிச்சு விடுவான். முதலில் எப்படி உயிர்ப்பித்தானோ அப்படி அவன் உயிர்ப்பிப்பான். அதை மறந்துறான்ல. ஏ, உனக்கு முதல்ல உயிர் எப்படி வந்துச்சு? உனக்கு ரூஹு வந்து உள்ள உன்னுடைய தாயுடைய வயிற்றில் இருக்கும்போது எப்படி கொடுக்கப்பட்டுச்சு? அதுக்கு பின்னாடி வந்த பிறகு இவ்வளவு பெரிய உடல் அமைப்போடு வெளியில் சுற்றிட்டு வரக்கூடிய அளவுக்கு, இந்த கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு உனக்கு அறிவு வந்துச்சே, ஆனால் உன்னுடைய படைப்பு பற்றி சிந்திக்கலையே. அதான் சொல்கிறான், வா நசிய ஹல்கா, படைத்ததை மறந்துட்டப்பா. அல்லாஹ் முதல்ல எப்படி படைத்தானோ இப்போ அவன் அதை படைக்கிறதுக்கு எந்த கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பதில் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குல்லு பனி ஆதம யக்லுஹு துராப், ஆதமுடைய மனிதன் இறந்து விட்டால், மக்கள் இறந்து விட்டால் மண் எல்லா உறுப்புகளையும் தின்று விடுகிறது. இல்லா அஜிபது தம்பி, அஜிபது தம்பி என்று சொல்லக்கூடிய இந்த விழாவுடைய கடைசி பகுதியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு எலும்பை அல்லாஹ் அதை மாத்திரம் என்ன செய்ய மாட்டான், அழிக்காம வச்சிருக்கான். எப்படி கருப்பு பெட்டி விமானத்தில் அழியாதுன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி அல்லாஹ் இந்த உடல் உறுப்பில் எல்லாம் இவன் வந்து ரமி அப்படின்னு சொல்லி அப்படி என்ன மக்கி போச்சுன்னு சொல்லி தேய்ச்சி காட்டினான்ல, அதை எடுத்து தேய்ச்சி பார்த்தா தேயவே செய்யாது. மக்கள் மக்கும் குப்பை மக்காத குப்பைலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இது மக்காத ஒரு எலும்பு உலகத்தில் இருக்குன்னு சொன்னால் மனித எலும்பு தான். பாக்கி எந்த எலும்பும் வந்து சொன்னதாக நம்ம பார்க்கல, இல்லை அப்படி மக்காத ஒரே ஒரு எலும்பு தான் இந்த பின்பகுதியில் அல்லாஹ் என்ன செய்யறா, அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஹுலிக்க வ ஃபீஹி உரக்கப், அதன் மூலமாகத்தான் படைக்கப்பட்டார்கள், அதன் மூலமாகத்தான் பின்பு இணைக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அப்போ பதில் முடிஞ்சு போச்சா? ஈஸி தானே அது. அப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது? இன்றைக்கி கோடான கோடி மக்கள் வந்துட்டு போயாச்சே, அந்த அஜுபதம்பு என்று சொல்லக்கூடிய எலும்பு எங்கே இருக்குது? அது அவர் ரகசியம், அவனுக்கு தெரியும். நீங்கள் போய் பூமியில் சரி, இப்போ குவைத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் இறந்து இருக்காங்க, மூத்தாக இருக்காங்க இது வரைக்கும் குவைத்துடைய இந்த வரலாறு. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுங்க, ஃபுல்லாக உழுது தோண்டி எடுத்து எல்லா இடத்துலையும் அந்த 50 லட்சம் பேருடைய அந்த அஜுபதம்பு எடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம்னு ஆய்வுக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. அது அவன் ரகசியமாக வச்சுருக்கான். அது எங்கே வச்சுருக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும். வச்சிருந்து அதை உங்களை எப்போ எழுப்பணுமோ எழுப்பும் பொழுது எந்திரிச்சுவான்னு சொன்னால் அப்துல் காதர், அப்துல் காதருடைய அந்த அஜுபதம்பு என்று சொல்லக்கூடிய அந்த எலும்புலேருந்து வருவார். அமாவாசையாக இருந்தால் அவரும் அதுலேருந்து வருவார். வேளாங்கண்ணியாக இருந்தாலும் அதில் தான் வருவார். யாராக இருந்தாலும் அதுலேருந்து வரப்போகிறாங்க. அவங்க அவங்களுடைய இருந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை வல்லமையை குறிப்பாக அல்லாஹ்வை பற்றி அவர்கள் புரியாமல் அல்லாஹ்வை பற்றி சந்தேகம் கொள்ளக்கூடிய மறுமையில் எழுப்பக்கூடிய அந்த சந்தேகத்தை எல்லாம் தீர்க்கும் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை வந்து பார்க்குறோம். அடுத்து அல்லாஹ் வந்து 6-11 வரைக்கும் வந்து அல்லாஹ் தொடரும்போது இந்த வானபூமியோட அத்தாட்சியை சொல்கிறான். சரி, இந்த அளவுக்கு உனக்கு பதில் சொல்லியாச்சு, அடுத்து கொஞ்சம் வேறு மாதிரி சிந்தி அப்படிங்கிறான்.
ஏன்னா அல்லாஹ் சிந்திக்க வைக்கிறது தான் இந்த குர்ஆனுடைய வேலை. சிந்திக்க வைக்கிறது அல்லது பாடங்கள் கொடுக்கறது அல்லது சட்டங்கள் கொடுக்கறது, இதுதான் குர்ஆனில் இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அதுதான் குர்ஆன் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து அல்லாஹ் கேட்குறான், அஃபலம் எந்துரு, அவர்கள் பார்க்க வேண்டாமா, இலஸ்தமாயி ஃபௌக்கஹும் கைஃப பனீனாக வஸய்யன்னாக வமாலஹ மின் ஃபுரூஜ், அவர்கள் வானம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டாமா, அதே போல வஸய்யன்னாக அது எப்படி அழகாக இருக்கிறது என்று பார்க்க வேண்டாமா, அதில் ஏதாவது குறை இருக்க ஓட்டம் இருக்கான்னு கேட்குறான். நீ செய்கிற செயலில் எத்தனை ஓட்டம் இருக்கு, நீ செய்கிற செயலில் எத்தனை ஓட்டம், நீ உருவாக்கக்கூடிய பொருளில் எவ்வளோ பெரிய ஓட்டைகளை பார்க்க முடியுது, குறைகளை பார்க்க முடியுது. அப்போ குறை உள்ளவன் தான் மனிதன். மனிதன் எது செஞ்சாலும் குறை இருக்கும், குறை கண்டுபிடிக்க முடியும். குறை இல்லாதவன் எல்லாம் ஒருத்தன் தான், அவனுடைய படைப்பில் மாத்திரம்தான் குறை இருக்காது. அதனால் சொல்கிறான், நீ வானத்தை பார்க்குறான், வானம்னா உண்மையான வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லையே, வான் வெளியைத்தான் பார்க்குறோம். இன்றைக்கி உள்ளே போகிறான் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் வான் வெளியே பார்க்குறான். இன்னும் முதல் வானம் ரெண்டாம் வானம் என்று சொல்லக்கூடிய அடுக்கடுக்காக வைத்திருக்கக்கூடிய சப சமாவாத் என்று சொல்லக்கூடிய ஏழு வானங்களை போய் முதல் வானத்தை கூட யாரும் இந்த உலகத்தில் விஞ்ஞானிகள் தொடவில்லை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே தொட்டு இந்த உலகத்தில் இருந்து மேலே சென்று வந்தார்கள் என்று அசைக்க முடியாத ஆணித்தரமான மேராஜுடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அந்த வானத்தை பாருப்பா அப்படிங்கிறான். சரி வானத்தை மேல பார்த்துட்டியா, பார்த்த உடனே வல் அருள் மததனாக, பூமியை விரிப்ப வச்சிருக்க உருண்டை தானே உனக்கு, ஆனால் உனக்கு என்னைக்காவது உருண்டையாக தெரிஞ்சிச்சா இல்லையே, அது அப்படியே நீளமாக்கி வச்சிருக்கிறோம். எங்கே போனாலும் நீளமாக இருக்குது, இங்கேருந்து பார்க்குற நீளம், அங்கே போய் பார்க்குற நீளம், அந்த ஊரில் போய் பார்க்குற நீளம், எந்த ஊரில் பார்த்தாலும் நமக்கு அப்படியே நீளமாக ஒரு படுக்கையாக தந்தருகிறது, உருண்டையாக தெரியலை. ஆய்வாளர்கள் வல்லுநர்கள் உருண்டை அப்படிங்கிறத ஒத்துக்கொள்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்த உருண்டை ஓடாமல் இருக்கணுமேப்பா, உருண்டை ஓடாமல் இருக்கணுமே, என்ன செய்ய, நீங்கள் பெரிய ஒரு உருண்டையை வச்சுருக்கிறீங்க, அந்த உருண்டை வந்து அப்படியே லேசாக சுற்றுக்கிட்டே இருக்குது, சுத்தும் பொழுது என்ன செய்யணும், அசையும் ஆடணும், அப்படியே மேலே உள்ளது கீழே வரும்போது கொட்டணும், என்னென்னமோ நடக்கணும், ஆனால் நடக்கலையே, ஆனால் நீங்கள் அசைஞ்சிக்கிட்டு தானே இருக்கிறீங்க, இங்கே இருக்கிறவங்க இங்கே இல்லை, அப்படியே போயிட்டு தானே இருக்கிறீங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த அசைவு இல்லையே, உங்கள்கிட்ட அந்த அசைவு காணலையே, ஆனால் நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய வண்டியில் தெரியுது அசைவு, நீங்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய ராட்டணத்தில் தெரியுது அசைவு, எல்லாத்துலேயும் தெரியுது, ஆனால் இதில் தெரியலையே ஏன் அப்படின்னு சொன்னால், அடுத்து அல்லாஹ் பதிவு செய்கிறான், மலைகளை முளைகளாக வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறான். மலை அப்படி பிடிச்சிக்க நிற்கிது, நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே மேலே தெரியுது பாருங்க, அப்படி இல்லை, மேலே இருக்கிறவளுக்கு உள்ளே போகுதுங்கிறான். எல்லாம் ஆய்வின் அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்தி, அதுதான் நம்ம பேசுகிறோம். மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு என்னது ஒரு ஒரு கிலோமீட்டர் வச்சுக்கிடுங்க உதாரணத்துக்கு, அது எது உள்ளே இருக்குமா, ஏன்னா அப்போ தானே பேலன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, ஃபுல் பேலன்ஸ் கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரி அந்த மலைகளை நாம் என்ன செய்திருக்கிறோம், அசையாமல் வச்சுருக்கிறோம். அப்போ என்ன செய்கிறான் இவன், இந்த பூமியில் இருந்துக்கிட்டு என்னவெல்லாம் செய்கிறான், ஆனால் அது என்ன செய்யலை, எந்த வகைக்கும் அது ஆட்டலை ஆடலை. அப்போ ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே ஒரு லக்கேஜ் போயிடுச்சுன்னு சொன்னால் அங்கே ஆடுது அல்லது இழுக்க முடியாமல் போயிடுது, அந்த வாகனமாக இருந்தால் இழுக்க முடியாமல் போயிடுது, ஃப்ளைட்டாக இருந்தால் ஓரமாக வச்சுட்டு அடுத்த ஃப்ளைட்டில் ஏற்றி விடுங்கன்னு போயிடுறான், இந்த மாதிரிலாம் லிமிட்டு. அப்போ இந்த பூமியை பாருங்கள், இவன் என்னெல்லாம் செய்கிறான், போடுறான், அடிக்கிறான், உதைக்கிறான், என்னென்னமோ செய்கிறான், ஆனால் எதுக்குமே வந்து அது அசையாமல் ஆடாமல் அப்படியே இழுத்து பிடிக்கக்கூடியதாக வச்சுருக்கிறான், இதெல்லாம் நீ பாருப்பான் அப்படிங்கிறான். சொல்லிவிட்டு அடுத்து அம்பத்து நாஃபிஹா மின் குள்ளி சௌஜும் பஹீஜ், அதில் ஜோடி ஜோடிகளாக நாம் உழைப்பித்திருக்கிறோம் அப்படிங்கிறான். உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் ஜோடி 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 இல்லைன்னா இன்றைக்கி உங்களுக்கு உருவாகாது, எல்லாமே ஜோடியின் மூலமாக, மகர்ந்த சேர்க்கையின் மூலமாக தாவரங்கள், அதே போல் உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் என்ற கலப்பு மூலமாகத்தான் அங்கே வந்து இது வந்து விருத்தியாகிறது, அடுத்தடுத்த வந்து ஜெனரேஷன் வந்து உருவாகுது. இதைத்தான் எல்லாம் சொல்கிறான், ஜோடி ஜோடியாக நாம் வச்சுருக்கிற சொல்லிவிட்டு தபு சிரத்தவ்வதிக்ராலி குல்லி அபதி முனீப், இது யாருக்குன்னு சொன்னால் யார் நம்மிடத்தில் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு பாடமாக படிப்பனையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து வநஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் முபாரக்கன் ஃபஅம்பத்னா பிஹி ஜன்னாத்தின் வஹப்பல் ஹசீத், நாம் பூ மேலே இருந்து என்ன செய்திருக்கிறோம், பரக்கத் பொருந்திய தண்ணீரை இறக்கிறோம், சாதாரண தண்ணி இல்லை, அல்லாஹ் சொல்கிறது முபாரக்கா அப்படிங்கிறான், பரக்கத் பொருந்திய தண்ணி, அதனால தான் அந்த பரக்கத் வந்து இந்த உலகத்தில் நமக்கு பரக்கத்துகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா கொடுக்காது.
சொல்லிவிட்டு அம்பத்தனா பிஹி ஜன்னாத் வஹப்பல் ஹசீத், அதில் தோட்டங்களை அதே போல் விளை பொருள்களை எல்லாம் நாம் அதன் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறோம். வன்னஹல பாசிகாத்தில் லஹா தல்உன் நலீத், அடுக்கடுக்கான பாலைகள் உள்ள உயர்ந்த பேரித்த மலங்களையும் நாம் கொடுக்குறோம். ரிஸ்கல் இபாத், அடியார்களுக்கு உணவாக கொடுக்குறோம். வஹியினா பிஹி பல்தத்தம் மைத்தா கதாலிக்கல் ஹுரூஜ், இப்படி எத்தனையோ இறந்த ஊர்களை பூமிகளை நாம் உயிர்ப்பித்திருக்கிறோம். ஒன்றையும் இப்படித்தானா உயிர்ப்பிப்பேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீல, இவ்வளோ பெரிய அத்தாட்சியை பார்த்த பிறகு நீ வந்து நான் மண்ணோடு மண்ணா போகிற பிறகு எப்படி உயிர்ப்பிப்புன்னு கேட்பது? அறிவு உள்ளவனுக்கு அழகான்னா உனக்கு அறிவு இல்லை, மண்டையில் வேறு இருக்குன்னு அர்த்தம். மண்டையில் அறிவு இருந்துச்சுன்னா இவ்வளவு அடிக்கிறான், எதுக்கு அடிக்கிறான்? இதை சொல்லிவிட்டு கடைசியில் கதாரிக்கல குருஜ் வெளியாக்குறது இப்படி தானாங்கிறான். ஒன்று அப்படி வெளியாக்குறது என்ன ரொம்ப ஈஸி, இது எங்கேருந்து மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது, கீழே வந்த பிறகு உனக்கு தேவையானது அப்படியே அள்ளி அள்ளி வழங்கிட்டு இருக்கு. ஒன்று தானே போட்டேன், ஒன்றுக்கு ஒன்று தானே வரணும், நியதி அதானா? ஒரு தினாருக்கு இந்த பொருள்னு சொன்னால் ஒரு தினார் கொடுத்தவொடனே ஒன்று தானே தரணும், ஒன்று கொடுத்ததுக்கு ஒன்பது தர்றான்னு வச்சுக்கிடுங்க, என்ன அர்த்தம் அது? ஏதாவது ஒரு பொருள், ஒரு விளைபொருள் ஒன்று போட்டேன், ஒன்றுக்கு ஒன்று தான் வந்துச்சு, உண்டா இல்லையே? ஏதாவது இருக்கான்னு யோசிச்சு பாருங்க, இல்லையே? எதை போட்டாலும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானதை அல்லாஹ் வந்து தந்துக்கிட்டே இருக்கிறான், கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் இது எப்படி வழியாகுது? இது வந்துருச்சுல, திரும்ப வழியாக கூடாதுல்ல, உன் அறிவை தானே சொல்லணும். ஒரு தென்னை மரம் வச்சிடல, வெளியில் வந்தவொன்னே ஒரு தேங்காயை கொடுத்துட்டு சலிட் போயிட்டு வரேன். ஒரு வாழை மரத்தை வச்சோன்னா வெளியில் வந்துட்டு ஒரு வாழைக்காயை கொடுத்துட்டு சலிட் போயிட்டு வரேன், சலிட் அடித்து போயிருக்கணும்ல, உன் அறிவை அப்படித்தானே சொல்லணும். எங்கே சொல்லலையே, அதை மட்டும் ஏற்றுக்கிட்டு நல்லா பேஸ் பேஸ்ன்னு சொல்லி நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறீல்ல. ஒரு நெல் போடுற அந்த ஒரு நெல்லில் எவ்வளோ உத்துக்கள், ஆயிரமா ஐநூறா என்ன இது வரைக்கும் யார் எண்ணி பார்க்கல, பல நூறுகளை எல்லாம் அதில் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு எப்படி கொடுக்க முடியுது? போட்டது ஒன்று தானா, உன் அறிவு அதை எப்படி ஏற்றுக்கிறது? சரியில்லையே அறிவுக்கு. அப்போ என்ன செய்யணும்? நீ ஓட்டு வெளியில் வந்த பின்னாடி நீ ஒன்றுக்கு நூறு தெரியான்னு சொல்லி வெட்டி ஏறணும், வெட்டுறா பார்ப்போம், வெட்டி வெட்டி எல்லாத்தையும் வீழ்த்திடு, அப்போ நீ ஒன்றும் இல்லாமல் செத்து போயிடுவா, இதான் நடக்கும். அப்போ அல்லாஹ் எவ்வளவு யோசிக்க சொல்கிறான், பார் நீ அவ்வளோ பெரிய அற்புதத்தை மேலேருந்து இறக்கி பறக்கத்தை இறக்கி அந்த பூமி வாங்கி வச்சுக்கிட்டு பறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்குறோம். அதே போல் அடுத்து 12-15 வரைக்கும் அவர்கள் பொய்ப்பித்த அந்த கூட்டத்தார்களை பற்றி அல்லாஹ் வந்து அடையாளம் காட்டக்கூடிய செய்தியாகவும், அதே போல் 16-18 வரைக்கும் அல்லாஹ் நம்மோடு எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. நாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகளாக இருந்தாலும் அதை எழுதக்கூடியவர்கள் எழுதிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு எச்சரிக்கை, நீ கவனமாக இந்த உலகத்தில் வாழ் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அடுத்து அல்லாஹ் 19வது வசனத்தில் சக்ராத்துல் மௌத் என்று சொல்லக்கூடிய மரண வேதனையை பற்றி அல்லாஹ் சொல்றான், வஜா சக்ரத்துல் மௌத் பில் ஹக் தாலிக்கே மா குன்த மின்ஹு தஹீத். சக்கராத்துல் மௌத் என்று சொல்லக்கூடிய மரணத்தினுடைய அந்த வேதனை உண்மையாகவே வந்துவிட்டது, அதிலிருந்து நீங்கள் ஓடி தப்பிச்சு ஒளிய முடியாது, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. உங்களை எங்கே தேடி வருமோ அது வந்து பிடிச்சிரும். ஆனால் அந்த சக்கராத் என்பது எல்லாருக்கும் உண்டு. சக்கராத்துடைய வேதனையை நீங்கள் அறியாமல் போக முடியாது. மனிதா நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறீல, உனக்கு ஒரு நாள் அந்த மரணம் வந்து விடைபெறும், உன்னுடைய உயிர் இந்த உலகத்திலிருந்து விடைபெறும். அந்த விடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் உனக்கென்று சொல்லி ஒரு வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் கடுமையான ஒரு எச்சரிக்கையை வந்து இந்த சமூகத்துக்கு செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் விட்டு வைத்ததா என்றால் இல்லை, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, தகல் தொலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் வஹுவ யூஅக்கு அவர்கள் வந்து அந்த மரண தருவாயில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் நுழைந்தேன், முகத்தில் அப்படியே வந்து தடவிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரே இன்னக்கில் தூ அக்கு வாக்கன் ஷதீதா, நீங்கள் கடுமையாக வேதனை படுவதாக உணர்கிறேனே. ஃபக்கால ரசூலுல்லா அஜல் இன்னி ஊ அக்கு கமா யூ அக்கு ரஜிலானிமின்கும், ஆமாம் உங்களில் ரெண்டு பேர் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு நான் படுறேன். கால உடனேக்கு நான் கேட்டேன், ஃபக்குல்து தாலிக்கு அன்னலுக்கு அஜரான், உங்களுக்கு இரண்டு கூலி இருக்கிறதா? ஃபக்கால ரசூலுல்லாய் சல்லா அலே சல்லா அஜல் ஆம் என்று சொன்னார்கள்.
சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதற்கு பகரமாக அல்லாஹ் கூடிய கொடுக்கிறான் என்று சொன்ன செய்தி முஸ்லிம்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய செய்தி புகாரியில் இருக்கிறது. ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தில் தண்ணீர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரணத்துடைய நேரத்திலே கையை உள்ள நுழைக்கிறாங்க, நுழைச்சி விட்டுட்டு எம் சஹு பிஹிமா வஜுஹு அது அப்படியே மூஞ்சில் தடவுறாங்க. ஏன்னா அந்த மரணத்தினுடைய அந்த நேரம், காய்ச்சல், கடுமை, தலைவேதனை எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிய போகக்கூடிய அந்த நேரம். ஏன்னா அந்த உயிர் வந்து உள்ளே இருக்கிறது, அது சாதாரண வழியாக நினைச்சுறாங்க, நமக்கு தெரியுது பட்டுன்னு போயிட்டாரான்னு. ஆனால் போகக்கூடிய அந்த நேரம் இருக்கிறதே இறை தூதர் அவர்களுடைய அந்த மரணம் நமக்கு மிகப்பெரிய பாடத்தை தருகிறது. அல்லாவும் இந்த சமூகத்திற்கு பாடத்தை தர்றோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வேதனை போக்கு முகமாக தண்ணீரில் கையை விடுறாங்க, முகத்தை தேய்க்கிறாங்க, அப்படியே செஞ்சுக்கிறாங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எப்போது சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத். அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க சும்மா நசபை எது அப்படியே பூமியில் கையை ஊன்றின மேரிக்க, லா இலாஹ இல்லல்லாஹ், ஒவ்வொரு மரணத்திற்கும் மரண வேதனை உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஃபஜால யகூல், அடுத்து அவருடைய வாயிலிருந்து வந்தது, ஃபிர் ரஃபீக் அலா, உயர்ந்தவனான என்னுடைய ரப்பிடத்தில் நான் செல்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹத்தா குபித, அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டது. இப்போ மாலத் எதுகு, அவருடைய கை சாய்ந்து விட்டது செய்தியை வந்து பார்க்குறோம். இது யாரையும் விட்டு வைக்காது, இது அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அடுத்து நரகம், அல்லாஹ் சொல்லும் பொழுது நரகம் வந்து நிறைஞ்சிட்டியான்னு கேட்குறான், நிறையலை அப்படிங்கிற செய்தி. சுருக்கத்தை பற்றி உண்டான சில செய்திகள் எல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளாக பார்க்குறோம். அதையெல்லாம் நீங்கள் பார்த்து பாடங்களாக, படிப்பணிகளாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனங்களை ஏற்று அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற மக்களாக நீங்களும் நானும் வாழ்வோம். பாகர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாடங்கள் தமிழ் பேசக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுக்கான சில பாடங்களை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். கொஞ்சம் நேரம் கூடுதலாக விட்டதுக்காக வருத்தம் தெரிவித்தவனாக அந்த செய்தியை வந்து தொடர்றேன். இன்றைக்கு இந்தியாவினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய, இந்தியாவினுடைய ஆட்சியாளர்களை நிர்ணயிக்கக்கூடிய முதல் கட்ட வாக்குப்பதிவு நம் சொந்த மண்ணாக இருக்கக்கூடிய தமிழ் மண்ணுக்கு முதலாவதாக கிடைத்திருக்கிறது. அது எல்லாருமே தெரியும். இப்போ அது எல்லாருமே ஓட்டு போட்டுட்ருக்கிறாங்க. இன்னும் போடாதவங்களும் என்ன செய்வாங்க, போடுவதற்கு ஆயத்தமாகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதனை என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய சமூகம் கொள்கையில் வேறுபட்டு தான் இருப்பாங்க. கொள்கையில் என்ன செய்ய முடியாது, அவர்கள் வந்து ஒன்றா வர முடியாது. தர்காவுக்கு போகலாம் அப்படிங்கிற ஆளும், தர்காவில் போய் அங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து உதவி கேட்கலாம் அப்படிங்கிற ஆளும், தர்காவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களும் ஒன்றா இருப்பாங்களா, கொள்கை ஒன்றாகுமான்னு ஆக. இப்போ அவரவர்கள் அல்லாஹ்விடத்தில் வந்து பதில் சொல்லுவாங்க. கொள்கையை உறக்கமாக சொல்லணும், சத்தம் போட்டு சொல்லணும், அழுத்தி சொல்லணும், அடி வாங்கினாலும் சொல்லணும், அடக்குமுறை செஞ்சாலும் சொல்லணும், எல்லாத்துக்கும் அது பயப்படக்கூடாது. அது அவங்கவுங்க நீங்கள் ஏற்ற சத்தியத்தை சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் சில விஷயங்களில் ஒன்றுபட முடியும் அப்படிங்கிற சூழல் இருந்தால் அந்த விஷயங்களில் வந்து ஒன்றுபடலாம். இப்போ தேர்தல், இது எல்லாருமே எதிர்பார்த்தது, எல்லாமே சொன்னது, ஆனால் எதிர்கட்சிகளுக்கு புரிந்தது. பாரதிய ஜனதா கட்சி அல்லாத எதிர்கட்சிகளுக்கு புரிந்தது. நாம் கடந்த இரண்டு தேர்தலிலும் நமக்குள் ஒரு ஒற்றுமை அணியை உருவாக்காத காரணத்தினால் வீழ்த்தப்பட்டோம். இந்த தடவை குறைஞ்சது ஒரு ஒற்றுமை அணியை வந்து உருவாக்குவோம், இந்தியா கூட்டணிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ இந்த கூட்டணி மூலமாக குறைஞ்சபட்சம் அவர்களை வீழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு யார் சேரமாட்டார்கள் என்று எதிர்பார்த்தமோ அவர்கள் சேர்ந்தார்கள். எல்லோரும் எதிர்பார்த்தாங்க, எதிரிகள் கூட, அவங்களுக்கு எதிரிகள் கூட எதிர்பார்த்தாங்க, இவர்களெல்லாம் வெற்று வாய்ப்பேச்சு தான், உட்கார்ந்து பேசி பேசி கூட்டிகிட்டு போயிடுவாங்க, ஆனால் சாத்தியம் இல்லை என்றார்கள். ஆனால் சாத்தியப்படுத்தி இன்றைக்கு அவர்கள் ஓரளவு சாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரச்சனைகள் வெவ்வேறு. ஆனால் இதே சாதனையை இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டு மக்களால் செய்ய முடியுமா என்று சொன்னால், ஒரே ஒரு கட்சியாக இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு பல கட்சிகள் உள்ள, இஸ்லாமிய கட்சிகள் உள்ள நாடாக தமிழ்நாடு வந்துருச்சு. தவிர்க்க முடியாத வழி இல்லை.
அதை போய் நான் குறை சொல்ல வரல. ஏன் அப்படி பிரிச்சுக்கிட்டீங்க பிரிஞ்சுக்கிட்டேன், அது காலத்தின் கட்டாயம் ஏதோ ஒரு பிரச்சனையின் கோளாறு, அவரவர்கள் தங்களுடைய அந்த கட்சிகளை அமைப்புகளை பிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, ஓகே. ஆனால் அப்படி பிரித்த அந்த கட்சிகள் இது விஷயத்தில் ஒன்று கூடுவது ஏதாவது ஒரு தடையா? எவ்வளவு பேர் சொன்னாங்க எல்லாரும் ஒன்றா நின்று சீட்டுகள் ஒன்று ஒன்று தான் கிடைக்க போகுது. அடுத்து லோக்கல் வந்துச்சுன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு ரெண்டோ மூணோ கொடுக்க போகிறாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறீங்களா நாலு பேர் இருக்கலாம், ஒட்டு மொத்தமாக உட்காந்து நாம் எல்லாரும் ஒரு ஆளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி நாம் கேட்டு நமக்குள்ளே பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்யுங்கண்டா. தயாராக இல்லை யாரும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் எவ்வளவு கேவலமாக விமர்சனம் பண்ணமோ அவ்வளோ விமர்சனம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பண்ணக்கூட இது பண்ணது மாதிரி கூட எனக்கு தெரியும். யார் இஸ்லாத்துக்கு எதிராக அல்லது இஸ்லாமிய கட்சிகள் அல்லாத மற்ற கட்சிகள் கூட இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து அவர்கள் விமர்சிச்சிருப்பார்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அல்லாதான் அறிவான். உங்களுக்கு தெரிந்திருந்தால் அது ஓகே. ஆனால் அந்த அளவுக்கு சரமாரியாக இப்படி நீங்களும் நானும் இப்படி தரமாரியாக கீழே இறங்கி தாக்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு இது அவ்வளோ பெரிய விஷயமாங்க. சொர்க்கத்துக்கு போகக்கூடியதாங்க. சொர்க்கத்துக்கு போகக்கூடிய விஷயங்களை நீங்கள் பேசி சாதிச்சிருந்தீங்கன்னா அது வேற. அதை கூட இஸ்லாம் அழகான முறையில் எடுத்து சொல்லுங்கது. சொர்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய கொள்கைகளை சொல்லும் பொழுது கூட அங்கேயும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு மரபு சொல்கிறாங்க, இப்படி இந்த விதியின் அடிப்படையில் தான் நீங்கள் பேசணும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஆனால் இன்றைக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் அதை பரப்புகிறாங்க பாருங்கள் தொண்டர்கள். அதான் பெரிய கேவலத்திலும் கேவலம். ஏன் அப்படி போயிட்டீங்க? நீங்கள்லாம் எடுத்து சொல்லணும்ல. இங்கே ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் அந்த இயக்கங்களோடு அல்லது அரசியல் கட்சிகளோடு தொடர்பு உள்ளவர்களாக, உதவி செய்யவர்களாக அல்லது மெம்பர்களாக இருக்கலாம் என்பதற்காக வேண்டி பதிவு செய்கிறேன். அப்போ இது வந்து ஒரு அழகான நடைமுறையா? சரி, இது இவர்களுக்கு மத்தியில் எப்படி? இவர்கள் யாரை சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிரில் உள்ள அந்த கட்சியை கண்ட மாதிரி பேசுகிறாங்க. நாளைக்கு நான் இங்கே உள்ளவர் அங்கே போக மாட்டார், அங்கே உள்ளவர் இங்கே போக மாட்டாருங்கிறதுக்கு என்னங்க உத்தரவாதம் இருக்கா? யாராவது எழுதி கொடுத்துட்டு வந்தீங்களா இல்லையே? நாளைக்கு உங்களுக்கு இங்கே நீங்கள் கிடைச்சது, நீங்கள் கேட்குறது, நீங்கள் சாதிக்க நினைக்கிறது தரலன்னு சொன்னால் அங்கே போக வாய்ப்பு இருக்குது அல்லது அங்கே உள்ளவர் இங்கே வர வாய்ப்பு இருக்குது. இதை பூரா தூக்கி போடுறான். இப்போ பழசில் பேசினது பூரா தூக்கி போடுறான். நமக்கே அப்படி காது கூது அசிங்கமாக இருக்குது. ஏன் இப்படி பேசணும்? எதை பேசி மக்களிடம் வெல்ல முடியுமோ, ஓட்டு வாங்க முடியுமோ அதை மட்டுமே பேசலாமே. அது நிறைய கிடக்கிறதே. பத்து ஆண்டுகளில் இஸ்லாமிய மக்கள் மட்டும் இல்லை இந்திய மக்களுக்கே மிகப்பெரிய துரோகம் இந்திய மக்களே நடுத்தறிவில் வந்து நிற்கிறது. இனியும் வந்தால் எந்த நிலைமைக்கு இந்தியா போகும் என்று தெரியாத அளவிற்கு இந்தியாவுடைய சூழல் இருக்கிறத அடுக்கி கொண்டே போகலாமே. ஒன்றா ரெண்டா இருக்கிறது, அவ்வளவு அடுக்கி பேசலாமே. ஆட்சியில் உள்ள ஊழல்கள், ஆட்சியில் உள்ள குறைபாடுகள், ஆட்சியில் உள்ள மக்களுக்கான நெருக்கடிகள் எவ்வளவோ பேச முடியும் தானே. மக்களை பற்றியே பேசலாம். இஸ்லாமியர்களை பற்றி குறிப்பாக பேசுறது அவசியம் இல்லை. மக்களை பற்றி பேசினாலே மக்கள் புரிஞ்சு கொள்ளுவாங்க. மணிப்பூர்லாம் பேசலாம். அதெல்லாம் பேசுகிறாங்களே என்னமோ தெரியல. லெஃப்ட் அண்ட் ரைட் இவர் அவரை வாங்க, அவர் இவர் வாங்க, இவர் சார்ந்த கட்சி அவரை வாங்க, அவர் வாங்க கட்சி வாங்க. கடைசியில் உனக்கு யாருக்குமே நான் சீடு தர மாட்டேன்டா, ஏன் கட்சியில் தர மாட்டேன்டான்னு சொல்லிட்டு கடைசியில் ஒருத்தர் கொடுத்தாரு, இன்னொருத்தர் நம்ம இஸ்லாமிய கட்சி கொடுத்தாரு, நானும் உனக்கு பாவப்பட்டு ஒதுக்குறேன்னு சொல்லி ரெண்டு இடத்துலையுமே எதிராக பிரச்சாரங்கள். என்ன ஒற்றுமை இருக்கு? ஒன்று வழங்கலை. ஆனால் ஒரே ஒரு உயிர் போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கேரளாவில் 34 கோடி புல்லரிக்கிற சவர்களே 40 தினங்களில் 34 கோடி அப்துர் ரஹீம் என்பவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. நிறைய முழிக்கிற மாதிரி தெரியுது, செய்தி தெரியுமா என்னன்னு தெரியல. ஓட்டுநராக பணிபுரிந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய அந்த ஓனருடைய அந்த ஒரு புள்ள வந்து மரணத்திற்கான காரணம் அவர்தான் என்று சொல்லி ஜெயிலில் அடைக்கப்பட்டு இப்பொழுது சமீபத்தில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அவருக்கு மரண தண்டனை என்று சொல்லி மரண தண்டனையிலிருந்து நீங்கள் ஃபிதியாவாக பிணைய தொகையாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 34 கோடி 34 சொல்கிறதே எனக்கு பெருசு. ஏன்னா என்னை போன்று இந்த குவைத்தில் வாழக்கூடிய அந்த சகோதரர்கள் 100 கோடியெல்லாம் அடைந்தோமா என்று தெரியல. கோடி மட்டும் சொல்கிறேன். ஆனால் 34 கோடி எங்கே இருக்கிறதுங்க? எவ்வளோ பெரிய ஒற்றுமைங்க இது. முன்மொழிகிறார் 1 கோடி ஒருத்தர் 40 நாளில் கிட்டத்தட்ட 34 ஆனால் 40 நாளுக்குள்ளே 34 கோடி
இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றில் ஒரு உயிருக்கான விலை 34 கோடி இதுவாகத்தான் முதலாவது இருக்கிறது என்னமோ தெரியல. முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்தேன், கிடைக்கல, இன்னும் தேடுவேன். நான் ரமதானில் கூட சொன்னேன், உங்களுடைய உறுப்புக்கு 1 கோடி தந்துறீங்களான்லாம் கேட்டேன், சும்மா ஜஸ்ட் தான் கேட்டு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கு ஒரு உயிர் கேரளாவில் உள்ள ஒரு சகோதரனுடைய உயிருக்காக வேண்டி பலதரப்பட்ட மக்கள், முஸ்லீம் மக்கள் மட்டுமல்ல எல்லா மக்களும் சேர்ந்து கொடுத்து அந்த உயிரை வந்து காப்பாற்றியிருக்கிறார்கள். 34 கோடி பெறுமதியானதாக அந்த உயிர் இருக்கிறது. அந்த உயிர், அந்த மானம், அந்த பொருள் எல்லாம் காபாவை விட புனிதமானது என்று சொன்ன மார்க்கம் அப்படியே காற்றில் பறந்துகிட்டு இருக்குது. வேதனையாக இருக்கா இல்லையா? யாரையும் இந்த தனியாக குறை சொல்லலை, பொதுவான கருத்தாக பேசுகிறேன், தவறு இருந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்க. அப்போ அவங்கள்ட்ட எவ்வளோ பெரிய ஒற்றுமை எப்படி வந்துச்சு? இது அல்லாவும் சொல்கிறானே, யாராவது இந்த உலகத்தில் ஒரு உயிரை வாழ வச்சா உலக மக்களையே வாழ வச்சு மகாநில வாழ வச்சுட்டாங்களா கேரளா மக்கள்? ஒரு உயிர் தானங்க போனால் போயிட்டு 34 கோடி இருந்தால் அந்த குடும்பம் எவ்வளோ, இவர் வந்து 34 கோடி சம்பாதிக்க சான்ஸ் இருக்கா? என்ன மாதிரி உங்கள் என்ன போல உங்களில் யாராவது இருந்தாங்கன்னா அந்த கேட்டகரியில் அவர் இருந்தார்னா இருக்க சான்ஸ் இல்லையே, கோடிகள் கூட எட்ட முடியாதே. ஆனால் கோடிகள் இல்லாவிட்டாலும் குழந்தைகளுக்கான கல்விகளை கோடிகளுக்கு மேலே கொடுத்துருக்குற அது வேறு, அது சிறப்புகள் எல்லாம் கொடுத்த சிறப்பு நமக்கு, அது உள்ளே போய் பேச வரல. கையிருப்பாக நமக்கு வந்து கோடிகள் இருக்கதான்னு சொன்னால் இல்லை, அவர் வந்து கோடிகளை எட்டக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குமா என்றால் தெரியல. ஆனால் அந்த உயிர் கோடியை விட பெரியது, 34 கோடியை விட பெரியது. காரணம், உலக மக்களையே வாழ வச்சிட்டாங்க. ஒருவேளை அவர்கள் கொடுக்காமல் கொல்லப்பட்டிருந்தால் உலக மக்களையே கொன்ற குற்றமாக இருக்குமே. அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய பாடம் படிப்பேன், ஏன் தமிழ் மக்களுக்கு வரலன்னு தெரியல, எந்த விஷயத்திலும் வரமாட்டோமே, என்னன்னு தெரியல. துவா செய்வோம் அவர்களுக்காக வேண்டி. எஞ்சி இருக்கக்கூடிய இனி வரக்கூடிய காலங்களிலாவது ஒற்றுமையாக எதில் இருக்க முடியுமோ அதில் ஒற்றுமையாக இருந்து, எதில் சேர முடியுமோ அதில் சேர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை தரணும். அடுத்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கொள்கை விஷயத்தில் எந்த சமரசமும் இல்லை. கொள்கை விஷயத்தில் நாம் வந்து உடன்படவே மாட்டோம். அது கொள்கையில் நாம் சத்தியத்தை சொல்கிறோம், ஏகத்துவத்தை சொல்கிறோம், ஓரிரை கொள்கை சொல்கிறோம், குரான் சொன்னாலும் சொல்கிறோம், அதில் தான் நிலச்சி நிற்போம். அதனால் உயிர் போனாலும் பரவாயில்லைங்கிற கொள்கையில் தான் நாம் இருக்கிறோம், ஐடிசி இருக்கிறது. ஆனால் ஒத்துப்போகக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒத்துப்போவதில் தவறில்லை. அது குரானுக்கும் ஹதீஸுக்கும் முரணாக இல்லாதவரை என்பதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும். இனியும் நமக்கான அந்த யார் நம்முடைய அந்த இந்திய நாட்டுக்கு தலைமை பதவிக்கு வர வேண்டும் என்ற அந்த ஓட்டுரிமை இன்னும் பல மாநிலங்களிலே காத்து கிடக்கிறது. அல்லாவிடத்திலே இருகரம் இருந்தி இந்திய மக்களுக்கான ஆட்சி, குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கான நல்லாட்சி தரக்கூடிய அந்த ஆட்சி வர வேண்டும் என்ற பிரார்த்தனையை இன்னும் அதிகம் செய்து அல்லாஹ் எதை கொடுக்கிறானோ அதை ஏற்று நாம் வாழ்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.